ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சட்டுன்னு செய்யக்கூடிய முட்டை கிருவி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு ஏற்ற சுவையான முட்டை கிருவி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அந்த கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அதுக்கு தேவையான கடுகு, சீரகம், சோம்பு போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக பொரிஞ்சோன்னே நான் நறுக்கி வச்சு நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு பூண்டையும் பச்சை மிளகாயும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நான் நறுக்கி வச்சுருந்த ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கணுன்னு மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, உப்பு, கரம் மசாலா போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், கிரைவி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போது கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் தூவி நல்லா வந்து கிண்டி விடலாம். கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நான் ரெண்டு முட்டையை வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்து இந்த கிரேவிக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை ஒரு சைடாக வெந்துட்டு இருக்கட்டும். இப்போது இந்த முட்டை மேலே பெப்பர் தூவை தூவி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு சைடு நல்லா வெந்தோடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அதையும் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வேக வைக்கலாம். வெந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மூடி போட்டு மூடி வைக்கணும். இப்போ பாருங்கள், முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். தோசை, இட்லிக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு முறை இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.